இனி பிறவாமல் இருக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த பாவின் பார் கருணை கொட்டு ஒரு நாள் எட்டு 9 கோடி சித்தர்கள், ஓ ஞானிகள் 9 கோடி சித்தர், 9 கோடி ஞானிகள். இந்த 9 கோடி ஞானிகளும் முருகா நான் பாவிதான் தாயே, அவ்வளோதான் என்ன வேணும், நீ பெற்ற பேருமத்தை அடியன் பெறணும், நீ பெற்ற பேருமத்தை அடியன் பெறணும். அந்த அதுக்குரிய வரி ஆற்றல். ஆஹா, அவன் நினைத்தால் பந்த வாசு தண்ணி தெரிவான், அவன் நினைத்தால் தாய்மை குணம் தருவான், அவன் நினைத்தால் மரணமில்லா பெருவாள் தருவான். இந்த உலகத்தில் முருகாயின்னு சொல்கின்ற மக்கள் முன்னேறுவார். நோக்கம் என்ன நோக்கம்னா இனி பிறவாதிருக்க வேண்டும், போதும் 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 நான் பிறந்தது, இனி நான் விரும்பவில்லை சாகிறதுக்கு. நீ விரும்பாமல் இருக்கலாம், உன்னை கொண்டுடுமே உன் தேகம். தேகம் என்ன தெரியுமா, காமதேகண்டா தம்பி, சிலை சிரிச்சிடாதே, உன்னை அணு உணவாக சித்திரவதை செய்யும், அணு உணவாக கொள்ளு. உன்னை இருக்கிற ஒவ்வொரு அணுவிலும் பெண்மை ஆண்மை கலந்துருக்கு. காமதேகண்டா தம்பி மகனே, அப்போ நீ எப்படி பற்ற, அப்போ ஏன் திருவடியை பற்று, என் கொள்கை கடைப்பிடி. உன் கொள்கை என்னன்னா எல்லோரையும் மதிக்க கற்றுள்ளவன், என் ஜாதி துவேஷம் இல்லை, தாய்மை கூட உள்ளவன், தாய்மைக்குள்ளவன் நான். அதே தான். இப்போ அதிகமாக பேசக்கூடாது, ஏன்னா நான் வந்து ஒரு இப்போ நான் வரப்போகிற அநேகமாக ஒரு சொன்னது போல் எனக்கு விரைவில் வரலான் இருக்கிறேன், வருவேன். ஆக சாசோ கட்சி சரவண ஜோதி கட்சி ஆட்சிக்கு வரும். உலக மக்களை காப்பாற்றப் போகிறோம். எமது ஆட்சி வந்தால் லஞ்சத்தை ஒழிப்போம். எமது ஆட்சி வந்தால் கலப்படத்தை ஒழிப்போம். எமது ஆட்சி வந்தால் ஜாதி துவேஷத்தை பூர்ணமாக அழித்து விடுவோம். எமது ஆட்சி வந்தால் மதத்தை ஒழிப்போம், மனிதரை காப்பாற்றுவோம். எமது ஆட்சி வந்தால் மனிதாயமான உள்ள கல்வியை உருவாக்குவோம். எமது ஆட்சி வந்தால் மனிதாயமுள்ள கல்வி வளர்ப்போம். ஏன்னா வேலை வாய்ப்பு இருக்கணும், மனிதாயமாக இருக்கணும். ஏன்னா கல்வி வேலை வாய்ப்பு இருக்கணும், மனிதாயமான இருக்கணும். அந்த மாதிரி கல்வி எல்லாம் வரைச்சி போயிடுச்சு, இப்போ எல்லாம் போயிடுச்சு. என்ன காரணம்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.